மக்களை பற்றி அதிகமாக சிந்தித்து எழுதுகின்ற ஒரு நிலையை நான் பார்த்தேன். நான் தமிழ் இலக்கியம் வந்து படிக்காதவன், நான் வந்து தமிழில் வந்து அவ்வளோ புலமை வாய்ந்தவனும் அல்ல. ஆனால் தமிழ் இலக்கியம் என்ன என்று தமிழ் இலக்கியங்கள் மக்களை பற்றி சிந்திக்கின்றதா? என்னை பொறுத்தவரை மக்களை பற்றி சிந்திக்கின்றது இவன்ற இலக்கணம் தான் ஒரு உன்னதமான இலக்கணம். இப்போ தற்பொழுது இலக்கியங்களெல்லாம் வந்து கடவுளை பற்றி சிந்திக்கிறது, கடவுளை பற்றி அதை வந்து உயர்வாக வைத்து பேசுவது என்பது ஒரு இலக்கணமாக இலக்கியமாக இருந்தாலும், மக்களை பற்றி சிந்திக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை ரிஃபைன் பண்ணுவதாக, ஒரு மேலும் மேலும் மெருகேற்றுவதாக ஒரு சிந்தனை ஒரு புத்தகத்தில் இருந்தால் தான் அதான உண்மையான இலக்கியம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டவன் நான். எனவே எனக்கு வந்து அப்போ என்ன தோணுச்சுன்னா, ஆங்கில இலக்கியத்தில் இந்த அந்த சமூகம் வந்து வெள்ளக்கார சமூகம், அந்த வெஸ்டர்னர்ஸ், அந்த இலக்கியமும் சரி, அந்த மக்களும் சரி, மேலும் மேலும் முன்னேறி கொண்டு போயிட்டுருக்கனால நம்முடைய சமூகம், தமிழ் சமூகமாக இருந்தாலும் சரி, அது இந்திய சமூகமாக இருந்தாலும் சரி, அது வந்து கல் தோண்டிய முன் தோண்டாத மூத்தக்குடி என்றெல்லாம் சொல்கின்றோம். ஆனால் நம்ம அவங்க எல்லாத்துக்கும் அவங்க பின்னாடி வந்து வெள்ளக்காரன் பின்னாடி நம்ம இருக்கோமே ஏன் என்ற கேள்வி இருக்கின்றது. அதுக்கு வந்து ஒரு தேடல் இருக்கும் பொழுது திடீர்னு ஒன்றா தோடிச்சு ஏன் வந்து இதுக்கு ஒரு செமினார் வைக்கக்கூடாது. மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது ஒரு அதிகாரம் என்னவென்றால் நாம் நினைச்சதெல்லாம் செய்யலாம். அந்த வாய்ப்பு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்கும்போது இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொண்டு அந்த காலகட்டத்தில் நம்முடைய லியோனி அவர்களை நடுவராக கொண்டு தமிழ் இலக்கியம் மக்களை நோக்கி இருப்பது தமிழ் இலக்கியமா அல்லது ஆங்கில இலக்கியமான ஒரு பட்டிமன்றத்தை அரேஞ்ச் பண்ணோம் ஒரு கல்யாண மண்டபத்தில். அதுதான் எங்கள் முதல் கூட்டம். அவர் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து தமிழ் வாத்தியார்கள், நம்ம குருவமாலும் அங்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஆங்கில ப்ரொஃபஸர்ஸ், நாங்கள் வந்து பார்வையாளர்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தோம். இதில் நடுவில் என்ன போச்சுன்னா, இது வந்து ஒரு வேடிக்கை என்னவென்றால், இங்கே இருக்கின்ற சில தமிழ் ஆர்வலர்கள் கலெக்டர் வந்து ஆங்கில இலக்கியத்தை ப்ரொமோட் பண்ணுறாரு இவர் வந்து அப்படின்னு வந்து கிளப்பி விட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, சிஎம் ஆஃபீஸ்வரனும் பெட்டிஷன் போயிடுச்சு. சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு அங்கேருந்து சிஎம் செக்ரட்டரி பேசுகிறார். நல்ல வேலை அது விழா முடிஞ்சு போச்சு. நான் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு கடைசியில் வந்து இளைய லியோனி அவர்கள் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாரு, தமிழ் இலக்கியம் தான் சிறப்புன்னு சொல்லி தீர்ப்பு நல்ல வேலை சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்த வேலை எனக்கு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, என்ன வேலை நீ இப்படிலாம் போய் தமிழை எதுக்குற இடத்துல போய் உட்காந்துட்டீங்க? நான் என்ன சொன்னேன், என்னை யாரோ கூப்பிட்டாங்க சார், நான் போய் உட்காந்தேன், அது விழா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. இல்லை இல்லை, அது மாதிரி விழாக்கெலாம் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு அட்வைஸ். எதுனா நீங்கள் எப்பயுமே ஒரு உண்மையை தேடும் போகும்பொழுது இது மாதிரி இடைஞ்சல்லாம் வரும், ப்ரெஷர் வரும், நீங்கள் வந்து அங்கே போகக்கூடாது, நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று. நம்மளோட நோக்கம் வந்து அது அல்ல. நம்ம வந்து நான் பேசுகின்ற மொழி தமிழ், நாம் தமிழர்கள், தமிழர்களை சிறுமைப்படுத்தி ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ஆங்கிலேயரை யாரை தூக்கி வைக்கிறது என்பது கருத்து இல்லை. ஆனால் அன்று நடந்த கருத்தில் வந்து நிறைய மிகப்பெரிய சங்க இலக்கியங்களை பற்றி நம் குருவம்மாள் பேசினாங்க. நிறையா பேர் வந்து நிறையா நம்ம பழைய இலக்கியங்கள்லாம் நம்ம புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்வதோடு இது மாதிரியான பட்டிமன்றங்களை கேட்கும்போது, விவாதங்களை கேட்கும்பொழுது நிறையா கற்றுக்கொள்கின்றோம். தமிழ் இலக்கியத்தில் புறநானூறுகளும் அகநானூறுகளும் எந்த அளவுக்கு மக்களை பற்றி சிந்தனை இருக்கின்றது என்பது அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து செல்லி வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை அவர் வந்து அவர் பாடியிருக்காரு. வில்லியம் வோர்ட்ஸ்வர்த் வந்து அவர் இயற்கையை பற்றி பாடியிருக்காரு. கீட்ஸ் வந்து அவருடைய இயற்கை அழகை பற்றியும் மக்களை பற்றி எல்லாம் அவங்களுடைய இலக்கியம் அனைவருமே மக்களை சிந்தித்து தான் இருக்கின்றது. கடவுளை பற்றி அவங்க இலக்கியங்கள் அதிகமாக இல்லை. ஒரு சமூகம் வளர வேண்டும் என்றால் அது மக்களை பற்றி சிந்தித்து மேலும் மேலும் மக்களை அதாவது பாலிஷ் செய்யணும், அதாவது வந்து என்ன சொல்கிறது, மெருகேற்றணும். சமூகம் என்பது எப்போது வளரும் என்றால் பரிணாம வளர்ச்சின்னா என்ன, அந்த காலத்தில் வந்து ஒரு மனிதன் காட்டுமுராண்டியாக இருந்து குரங்கிலிருந்து வந்த மனிதன் காட்டுமுராண்டியாகி கொஞ்சம் கொஞ்சமாக டைலாண்ட் ஏரரில் வந்து பார்த்து படித்து இன்றைக்கு இந்த மனிதர்களாக நாம் நிற்கின்றோம். இப்பொழுது இவ்வாறு நிற்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களாக நல்லா வாழ்ந்தான், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக வாழ்ந்தான், அதுதான் சிறந்த வாழ்க்கை, இது சிறந்த வாழ்க்கை இல்லைன்னு பேசுகிறது எப்படி ஒரு பயங்கரமான மூட நம்பிக்கையாக இருக்க முடியும்? நாம் இன்று இவ்வாறு இருக்கிறோம் என்றால் நம்முடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு. நாம் முன்னோர்களோடு நம்ம வந்து எந்த வகையிலும் நாம் பின்தங்கி போகவே இல்லை. மேபி நம்ம உணவு பழக்கம் மாற்றிருக்கலாம், அந்த உடையும் மாறியிருக்கலாம், ஆனால் நம்முடைய கருத்தும் இந்த மூளையுடைய உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிலி, அதாவது அந்த உடல்கூறின்படி வந்து மூளையை சிந்திக்க வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ 100-1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மனுஷன் நம்மளோட அதிகமாக சிந்திச்சான், இப்போ நம்ம அதிகமாக சிந்திக்கலாம் என்பது வந்து எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை. சமூகத்தை வந்து சிலர் தற்பொழுது பின்னோக்கி இழுக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த காலத்தில் எல்லாமே இருந்துச்சு, அது மாதிரி போயிடுவோம். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அல்லது அறிவு என்று சொல்லிக்கொண்டு பேசுகிறதெல்லாம் மடமை. மனிதன் வளரணும்,
வளரணும் என்றால் அவனு தன்னை மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டே வரணும். புத்தகத்தை படிக்கணும். புத்தகத்தை படிப்பதன் மூலமாக புதிய புதிய கருத்துக்களை தெரிந்து கொண்டு, உலக இலக்கியங்களை படிப்பதன் மூலமாக வெளிநாட்டில் என்ன இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு மேலும் மேலும் தன்னை வளப்படுத்திக்கின்ற ஒரு சமூகம்தான் ஒரு சிறந்த சமூகமாக இருக்க முடியும். அவ்வாறு தங்களை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஐரோப்பியர்கள் தங்களை மெருகேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ சமீப காலமாக இஸ்ரேல் செல்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஜோர்டான், இஸ்ரேல் அண்ட் ஈஜிப்ட், ஒரு அருமையான அந்த கால பண்டைய நாகரிகங்கள், பண்டைய மதங்கள் தோன்றிய ஒரு அருமையான பூமிக்கு போய் அவங்களுடைய இலக்கியங்கள் எல்லாம் அல்லது அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, உணவு அனைத்தையும் பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நாம் நம்மளெல்லாம் பெருசாக நடந்து கொண்டிருக்கின்றோம். அங்கே இன்னமும் வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னும் உள்ள வீடுகள் எல்லாத்தையும் அகழ்வாராய்ச்சியில் பண்ணிகிட்ருக்காங்க ஜெருசலேமில். அதெல்லாம் போய் பார்த்தேன் நான். மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு தொன்மையான ஒரு மொழி, எவ்வளோ தொன்மையான ஒரு சிந்தனை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது மிக மிக ஒரு பிரமிப்பாக இருந்தது. நாம் அந்த சிந்தனை அந்த காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்பொழுது மாண்புமிகு நம்முடைய நீதியரசர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நடுவில் நீதியரசர் கூட பேசும்போது ஒரு பாயிண்ட் அவர் போட்டார். இது ஜெருசலேம் போகும்போது என்ன பார்த்தீங்கன்னு உடனே எனக்கு சரி பேசுகிறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ என்னென்னா, ஜெருசலேமில் வந்து போகும்பொழுது நான் வந்து பார்த்தது என்னவென்றால், அங்கே உள்ள உங்களுக்கெல்லாம் தெரியும், பைபிளில் வந்து நீங்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கலாம், நீங்கள் இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், அல்லது இந்துவாக இருக்கலாம், பார்சியாக இருக்கலாம், சீக்காக இருக்கலாம், ஆனால் எல்லா மதத்தோடைய அந்த ஹோலி புக்ஸையும் நீங்கள் படிக்கணும். ஹோலி புக்கு மட்டுமல்ல, அதை சார்ந்த இலக்கியங்கள் எல்லாத்தையும் படித்தா தான். என்னை பொறுத்தவரையில் இது எனக்கு தனிப்பட்ட கருத்து, இது நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மதம் என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது என்பது என்னுடைய கருத்து. இதுக்கு வந்து வேறு மாதிரிலாம் கலர் கொடுக்கக்கூடாது. எனவே நான் எப்படி தான் பார்க்குறேன், மதம் வந்து ஒரு சமூகத்தை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு அமைப்பாக அந்த காலத்து மனிதன் வந்து அதை செய்தான் என்பது என்னுடைய கருத்து. அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு புத்தகத்தை படிக்கின்ற நிலையை நான் பெற்றேன். ஒரு நண்பர் வந்து ஒரு புத்தகத்தை, அருமையான தமிழ் புத்தகத்தை அனுப்பினார், நம்முடைய முருகன், தமிழ் கடவுள் முருகன் உடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்ற. எப்படி என்றால், அந்த காலத்தில் வந்து வேட்டையாடுகின்ற சமூகம் அந்த வேலை வைத்து தான் வேட்டையாடுகின்ற ஒரு நிலை. அந்த வேல், இட் இஸ் இட்ஸ் அ சிம்பல் ஆஃப் பவர். அதை வைத்து தான் வேட்டையாடும் போது வேல், அதுதான் முத கும்பிடப்பட்டது. வேலை வச்சு தான் அதுக்கு பழி படித்தாங்க. ஏன்னா வேலை வச்சு தானே வேட்டையாடுறாங்க அந்த காலத்தில். அதை வச்சு வேட்டையாடும் பொழுது அது வந்து தான் ஒரு சிம்பிளாக நின்றுச்சு. ஒரு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு கருவிக்கும் அதுக்கும் வந்து ஒரு ஒரு உருவத்தை மனிதன் வந்து கொடுப்பான். உருவத்தை கொடுக்கும்பொழுது அதுக்கு வந்து வேல் வேலனா போயிடுச்சு. அடுத்து வேலல் வேல் வந்து வேலனா மாறிடுச்சு. வேல் வேலனாகி வேலனை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அடுத்து சமூகம். தென் அந்த சமூகம் வந்து வேட்டையாடுகின்ற காட்டுமிராண்டிகளாக திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் குடும்ப அமைப்புக்குள்ளே வருது. குடும்பம் என்ற ஒரு அமைப்பு உண்டாகுது. அடுத்து அது பரிணாம வளர்ச்சி. அடுத்ததாக குடும்பம் வந்த உடனே அவருக்கு வேலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி வள்ளி என்ற ஒரு குரத்தி, அந்த காலத்தில் தமிழருடைய கலாச்சாரத்தின்படி கந்தர்வ மனம் என்பது கிடையாது, களவு மனம். தமிழருடைய கலாச்சாரத்தை அடிப்பை காதலித்து கல்யாணம் பண்ணுவதுதான் தமிழுடைய கலாச்சாரம். இப்போது நாம் வந்து பெண் பார்த்து கட்டி வைக்கிறதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. களவு மனம் என்பது காதலித்து, இப்போ வெஸ்டர்ன்காரன் வெள்ளக்காரன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் நம்முடைய கலாச்சாரமும் அப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கு தான் ஒரு வள்ளியை வந்து, காட்டுக்குள்ளே தெரிஞ்ச ஒரு வள்ளியை வந்து அவர் கல்யாணம் பண்ணுறார், கல்யாணம் பண்ணி வைக்கப்படுகின்றார் மக்களினால். அவருக்கு வந்து வள்ளியை வந்து ஒரு ஜோடி சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சமூகம் வளருது, இறை தேடுது, அப்படியே வந்து அவருக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மதம் வந்து இன்னொரு மதம் உள்ளே வருது. உடனே அவருக்கு வந்து வள்ளி ஒரு குரத்தி வந்து மனைவியாக இருப்பதா என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, அவருடைய இந்திரனுடைய மகள் தெய்வானை ஒரு மனைவியாக ஆக்கப்படுகின்றார் என்று இந்த புத்தகம் அப்படியே அருமையாக தொகுத்து பல்வேறு மேற்கோள்களை காட்டி இந்த சமூகம் வளர்ந்த கதை, இந்த முருகன் வழிபாடு என்பது எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு, சமூகம் வளர்ச்சியோடு இந்த பரிணாம வளர்ச்சியோடு ஒன்றி அவர் அது எவ்வாறு வளர்ந்தது என்று மிக அழகாக சொல்கின்றார். இது ஏன் சொல்கிறேன் என்றால், பரிணாம வளர்ச்சியில் தான் நாம் வளர்ந்து இன்று நாம் இவ்வாறு நிற்கின்றோம்.
இவ்வாறு இலக்கியம் பேசுகின்றோம், ஜெருசலேமை பற்றி பேசுகின்றோம், ஜோர்டானை பற்றி பேசுகின்றோம். நான் ஜோர்டான்லேருந்து இப்போ இங்கே இருக்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன், இப்போ திருப்பி ஜோர்டானுக்கு நான் போகிறேன். நம்ம இப்படிய மாண்புமிகு நீதியரசர்கிட்ட நான் சொன்னேன் வந்து, அந்த ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலுமே உடனே திரும்பி வந்து அந்த நாடு சம்மந்தம் முழுமையாக படிப்பேன். என்னை பற்ற அங்கே பார்த்தவற்றை வைத்து வரலாறு என்ன சொல்லுது, அதோட படிப்புகள் என்ன சொல்லுது, மதம் என்ன சொல்லுது, என்னெல்லாம் பார்ப்பேன். மீண்டும் அதை ஆராய்ச்சி பண்ணுவோம் பண்ணுகின்ற ஒரு தன்மை எனக்கு இருக்குது, ஒரு தேடல் தன்மை எனக்கு இருக்கின்றது. அதை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு மனிதன், அவர் மோசஸ். மோசஸ் வந்து உலக வரலாறு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து கிரேக்க கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, ஈஜிப்டிய கலாச்சாரமாக இருந்தாலும் பல கடவுள்களை கும்பிடுகின்ற ஒரு நிலை அந்த பொழுது இருந்தது. அது மட்டும் இல்லை, மனிதனை பலியிடுகின்ற ஒரு நிலை, அப்புறம் ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி பலியிடுகின்ற ஒரு நிலை வந்து அந்த காலத்தில் அங்கே இருந்திருக்கு. அது நான் சொல்கிறது பெர்ஷியா. அவர் ஜோசப் இது மோசஸ் வந்து எங்கேருந்து கிளம்புறாருன்னா, மெசபடோமியாவிலேருந்து கிளம்பி அவர் போகிறார். அவர் என்ன, அவருடைய சிந்தனை என்றால், கடவுள் என்றால் அவருக்கு உருவம் கொடுப்பது சரியா என்ற கேள்வி அவர் மனசில் வருது. கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியுமா? ரெண்டாவது, கடவுள் வந்து நரபடியெல்லாம் கேட்பாரா? இப்படி ஒரு சிந்தனை, ஒரு மனிதன் வந்து சிந்தனை வைக்கப்படுறான். என்ன பண்ணுறாரு, அவர் தனக்கான ஒரு இதை வந்து பண்ணிட்டு, இது வந்து கடவுளை நோக்கி ஒரு தேடலுக்கு தனக்கு தனி கூட்டத்தை வந்து சேர்த்துக்கிட்டு அவர் அப்படியே நீண்ட பயணத்தை தொடர்றார். ஒரு ப்ராமிஸ்ட் லேண்டை காட்டுறதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம இவர் போகும்பொழுது அந்த பகுதிகளெல்லாம் நான் போய் பார்த்தேன். அந்த ஒரு மனிதனுடைய சிந்தனை எவ்வாறு சமூகத்தை மாற்றி இருக்கின்றது, எவ்வாறு அதுலேருந்து எத்தனை ரிலிஜன், அதுலேருந்து ஜுடேஷத்தில் வந்து ஆரம்பிக்குது அவர் தென், அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி வருது, அதுலேருந்து முஸ்லீம் இஸ்லாம் கிளம்புது. அந்த ஒரு பொறியிலிருந்து சிந்தனை மேலும் ரிஃபைன் பண்ணிகிட்டே போகிறாங்க. கடவுளுக்கு உருவம் இருக்கா, உருவ வழிபாடு இருக்கா என்ற பல்வேறு தேடல், மனிதன் தன்னுடைய மதத்தை வந்து மேலே ரிஃபைன் பண்ணிட்டே போகிறான். அந்த மதம் வந்து நம்மளை எந்த வழியிலும் நம்ம பின்னால் தள்ளி கொண்டு போக நம்ம சமூகம் நம்ம அனுமதிக்கவே கூடாது. மதம் மனிதம் வளர்வதற்கும் மனித சிந்தனை வளர்வதற்கும் மலர்வதற்கும் தான் உதவி பண்ணும். மதத்தின் பெயரால் அல்லது ஜாதியின் பெயரால் எந்த கொடுமையும் இந்த திருநாட்டில் நடக்கக்கூடாது. ஒரு பண்பட்ட மனசு வந்து அதை செய்யக்கூடாது. ஏன்னா மீடியாக்கள் இப்பொழுது பார்த்துக்கிறேன் என்றால், பல்வேறு சிந்தனையை வந்து யூடியூப்பாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு அது டிவியாக இருக்கட்டும் பத்திரிக்கையாக இருக்கட்டும், சிந்தனைகளை நம்ம பிரெயினில் வந்து திணிக்கிறாங்க அப்படியே போட்டு. அதை வந்து அப்படியே கிரகிச்சுட்டு அதெல்லாம் உண்மையை நம்ம நம்பக்கூடாது. நல்லது எது கெட்டது என்று சிந்திக்கின்ற திறன் நம்மளுக்கு வேணும். அதற்கு துணை புரிபவை இந்த புத்தகங்கள் தான். புத்தகத்தை படிக்காவிட்டால் நீங்களும் உங்களால் பகுத்தறிந்து பார்க்க முடியாது. பகுத்து அறிவு என்பது வராது. பெரியார் சொன்ன அந்த பகுத்து ஆகின்ற திறன் நீங்கள் இழந்துடுவீங்க. எனவே புத்தகத்தை படிக்கின்ற தேவை என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் புத்தகத்தை நீங்கள் படிக்காவிட்டால் சொல்வதெல்லாம் உண்மைன்ற மாதிரி போயிடும். யார் சொன்னாலும் அது உண்மை, அதில் வந்து உண்மை இருக்குமோ அப்படின்னு சிந்தனை வரும். ஆனால் நீங்கள் புத்தகத்தை படித்து மேலும் உங்களை மெருகேற்றி கொள்ளும் பொழுது, நீங்கள் ஒரு நிறைகுடமாக நீங்கள் வாங்கின்ற செய்தி சரியா தவறா என்று பிரித்தாகின்ற பகுத்தாகின்ற திறனை நீங்கள் பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே புத்தகம் படிப்பு என்பது மிக மிக முக்கியம். இப்பொழுது புத்தகத்தில் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி நிறையா புத்தக பதிப்பாகலாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அவளுக்கு வேட்டு வைக்கக்கூடாது. நான் வந்து இப்போ வந்து புத்தகத்தை வாங்குகிறேன், ஆனால் கொஞ்சம் கம்மியாக வாங்குகிறேன். எப்படி என்றால், இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம அமேசானில் வந்து கிண்டில் புக் அப்படின்னு ஒன்று வாங்கியிருக்காங்க, ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து அது எல்லா புக்கும் இல்லை, ஆக்சுவலாக கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்குதுனாலும் இதில் உள்ள சில புத்தகம்லாம் அதில் இருக்காது. எனவே இதையும் நீங்கள் வாங்கணும். அந்த புத்தகத்தில் இப்போ வந்து நான் ஜெருசலேம் போயிட்டு வந்தேன்னா, அதை பற்றி ஆனால் ஹிஸ்ட்ரி, வாட் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஜெருசலேம் அப்படின்னு அடித்தோம்னா, அதை பற்றி எத்தனை ஒரு ஆய்வு கட்டுரைகள், எத்தனை ஒரு கலந்துரையாடல்கள் எல்லாம் வந்து கொட்டுது. அதை தொடர்ந்து யூடியூப்பில் போய் பார்த்தோம்னா அங்கேயும் நிறையா கிடக்குது. இந்த தேடலில் நீங்கள் போனீங்கன்னா, எங்கே என் கூட நாங்கள் போகும்பொழுது ஒரு என் கூட வந்து எங்களுடைய மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மன் ஒருத்தர் இருக்கார், பிஷப் பிரகாஷ்னு சொல்லிட்டு, அவரும் என் கூட வந்திருந்தார். நானும் அவரும் தான் போயிருந்தோம். போகும்பொழுதே அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு இடமா போகிறாரு, விவாதங்கள் தொடர்ந்து வந்து அதை பற்றி சிந்திக்கின்ற ஒவ்வொரு இடமும் ஹிஸ்ட்ரி. ஒவ்வொரு இடமும் அங்கே போனாலும் வந்து நாசிரியத்தில் உள்ளே புகுந்து, தென் பெத்லகேம் போயிட்டு, ஜெருசலேம் போயிட்டு, தென் அங்கேருந்து மவுண்ட் ஆஃப் சினாய் அது ஈஜிப்டில் இருக்குது, அங்கேருந்து தென் ஈஜிப்டில் போய் மம்மி
அதெல்லாம் போய் பார்த்து தென் அந்த பிரமிடுக்குள்ளே போய் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய படிக்கிறது மட்டும் அறிவில்லை, போய் பார்ப்பதும் அறிவு, அறிவை தேடி தேடி போய் பார்ப்பது என்பது அறிவு. ரெண்டாவது, இந்த என்னை பொறுத்தவரையில் மீண்டும் என்னோட தனிப்பட்ட கருத்து, இந்த வாழ்வு என்பது இப்பொழுது நிற்பது மட்டும்தான் உண்மை, அடுத்த பிறவியில் ஒரு பிறவி இருக்கும், முன்னாடி ஒரு பிறவி இருக்கும் என்பதெல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. எனவே இந்த காலத்தில் நான் பிறந்த உலகத்தை நான் முழுமையாக பார்க்கணும், நான் பிறந்த உலகத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேணும் அப்படின்ற ஒரு தேடலும் ஒரு வெறியும் இருக்குது. ஏன்னா மிச்சம் வைத்து நான் அடுத்த பிறவியில் பிறந்து நான் எங்கேயும் போய் பார்க்க போகிறதில்லை, அது எனக்கு உரிமையாக தெரியும். எனவே இந்த காலத்திலேயே நான் உடனடியாக எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும். என்னை பாதிக்கின்ற சமூகம், என்னை பாதிக்கின்ற இயற்கை, என்னை பாதிக்கின்ற அனைத்து செயல்களையும் நான் அறிந்து கொள்ள முற்படுகின்றேன். இந்த தேடல் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்கள் இருக்கணும். இந்த நான் சொன்ன மாதிரி மோசஸ் தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கேன், ஐ திங்க் இட்ஸ் ஆப்ரஹாம். மோசஸ் வந்து சாரி இட் இஸ் ஆப்ரஹாம். ஆப்ரஹாம் தான் அங்கேருந்து மொசபிட்ட மொழியை வந்து கிளம்புறாரு. அவர் கிளம்பி தந்த ப்ராமிஸ் லேண்டை நோக்கி தேடி கடைசியில் வந்து ஜோர்டான் வந்துட்டு தென் அங்கே கடைசியில் கொண்டு போய் வந்து அந்த அந்த இஸ்ரேலில் உள்ள ஒரு பாலைவனத்தை காட்டுறாரு. அந்த சோலைவனத்தில் போய் நான் பார்த்தேன். இங்கே வந்திருக்கின்றவர்கள் அனைவரும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது நம்முடைய அந்த பூமி. அந்த பூமியிலேருந்து நிறைய மதங்களும் கிளம்பி இருக்கின்றது. அந்த நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கின்றால் நான் வந்து என்ன பல்வேறு கருத்து மோதல நிறைய மறந்து போகுது. அதாவது அந்த ஒரு மனிதனை சிந்திக்கின்றான், ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை சிந்திக்கின்றான். இந்த உலக பலியிடுவது சரியா, இத்தனை சாமியை கும்பிடுவது சரியா, ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு குணம் இருக்குது, இப்படி பண்ணுறது சரியான்னு சிந்திச்சு ஒரு கூட்டத்தை கிளம்பி கிளம்புறார். அந்த ஆபிரகாம் வந்து போன வழிகளெல்லாம் நாங்கள் போனோம். கடைசியில் போய் அவர் ப்ராமிஸ் லேண்டை போய் காட்டுறாரு. அங்கே போய் வந்து அவர் இது முடிஞ்சது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆபிரகாம் தன்னுடைய மகன் அபேன் அண்ட் கெயின் சரியா சிஸ்டர் நான் சரியா சொல்கிறேன்னா, அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிம்பிள், அது ஒரு லைஃப்பில் வந்து எப்படி ஒரு சிம்பிள் வருதுன்னு பாருங்களேன். அவர் கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு, தன் மூத்த மகனை வந்து பலிகூடுன்னு சொல்கிறாரு ஆபிரகாம்கிட்ட. அவர் வந்து தன்னுடைய மூத்த மகனை வந்து கெயின் நினைக்கிறேன், மாற்றி சொல்கிறேன் தெரியல, அவரை கொண்டு போயிட்டு பலி கொடுக்குறதுக்காக வந்து இப்படி கத்தியை ஓங்குறாரு. ஈசாக் தமிழில், நான் சொல்கிறது இங்கிலீஷில், ஐசக் அவரை வந்து கத்தியை ஓங்குறாங்க. அப்போ வந்து ஒரு அசிரியர் கேட்குது, ஸ்டாப், நீ பண்ணாத என்ப. இது வந்து பைபிளில் படிக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு நிகழ்ச்சி, என்னை மாதிரி வந்து நிறையா புத்தகப்படுத்துவங்களுக்கு அது ஒரு சிம்பல். எப்படி என்றால் சிம்பல், நரபலியை நிப்பாட்டு என்ற ஒரு செய்தி மனித குலத்துக்கு. நரபலியை நிப்பாட்டு, கடவுள் அதை விரும்பலை, அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுன்னு கடவுள் சொல்கிறாரு. நீங்கள் அதை பைபிளில் படிக்கும்போது நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கொள்வீங்க, கடவுள் சொன்னார் அதனால் பலி மாற்றிட்டாங்கன்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன், இட் இஸ் அ சிம்பல், இட் இஸ் அ இண்டிகேஷன், இட் இஸ் அ டைரக்ஷன். நரபலி என்பது கூடாது மனித சமூகத்துக்கு, மனிதனை போட்டு கடவுளுக்கு பலியிடுவதா என்ற ஒரு சிந்தனை ஆபிரகாமுக்கு வந்தனால அவர் அந்த சிம்பிளை ஒரு காட்சிப்படுத்துகிறார், தன்னுடைய வாழ்க்கையை காட்சிப்படுத்தி இந்த சமூக இந்த உலகத்துக்கு அதை சொல்கிறாரு. நரபலி வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு புதிய மதம் வந்து ஜுடேயிசம் என்று கிளம்புது. ஜுடேயிஸ்லேருந்து ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஏதோ கிறிஸ்டியானிட்டியை வந்து நம்மளாம் ஆரம்பிச்சிட்டார் நினச்சிட்ருக்கோம். அவர் கிறிஸ்டியானா வந்து இப்படி ஆரம்பிக்கவே இல்லை. கிறிஸ்டியானிட்டி வந்து இதெல்லாம் நான் படிச்சுட்டு சொல்கிறேன், தப்பாக இருக்கலாம் தெரியல. கிறிஸ்டியானிட்டி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஆரம்பிக்கல, அவர் வந்து தன்னை ஒரு யூதர்களுடைய ஒரு அரசராகவும் யூதர்களுடைய ஒரு 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 மெசையா என்று தான் தன்னை அறிவித்து கொண்டு வருகின்றார். ஆனால் சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ளலை, யூத சமூகம் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளலை. அப்பொழுது அடுத்ததாக வருகின்ற ஷால் பவுல், செயின்ட் பவுல் வந்து அவர் வந்து அவர் ஒரு யூத குருமார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எகிப்திலிருந்து ஜெருசலேமுக்கு வந்து பாடம் படிக்க வர்றாரு. ரபி என்றால் அவருடைய யூதர்களுடைய குருமாராக படிக்க வருகின்றார். அங்கே நிறையா பேர்த்த வந்து அப்போ கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஜீசஸோடைய அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் கொள்கிறாங்க நிறையா பேர்த்த. அந்த இஸ்ரேலில் உள்ள ஜெருசலேமில் நிறையா பேர்த்த கொள்கிறாங்க. அதில் இந்த செயின்ட் பாலும் வந்து நிறையா பேர்த்த கொள்கிறாரு. ஆனால் அவர் திருப்பி போகும்பொழுது ஜீசஸ் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் அதற்கு பின்பாக அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் அந்த இறை செய்தியை சொன்னதாகவும் அவர் வந்து தான் யூதர்களை தவிர்த்து மற்றவர்களை வந்து தன்னுடைய ஃபோல்டுக்குள்ளே கொண்டாந்து அவர்களெல்லாம் யூத மதத்துலேருந்து கிறிஸ்டியானிட்டி என்ற ஒரு கான்செப்ட் கிளம்புனதுக்கு காரணமே வந்து ஒரு செயின்ட் பால்.
என்பது வரலாற்றை நாம் படிக்கும்போது தெரிகிறது. மிகப்பெரிய ஆச்சரியம். நான் என்னுடைய சொன்ன என்னுடைய பிஷப்பு கூட போகும்பொழுது ஒரு ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. இங்கே நிறைய பேர் இப்போ சில கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கின்றீர்கள். அதில் என்னவென்றால் ஜீசஸ் வந்து ஜீசஸுக்கு வந்து சகோதரர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு புதிய கருத்து வந்துச்சு. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நாம் இதுவரையிலும் கேள்விப்படாத ஒரு செய்தி. அது என்ன பிஷப் சொல்கிறாரு சகோதரர் இருக்காங்க, இந்த ஜேம்ஸ் இன்னொருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னார். எனக்கு ஒரே ஒரு தேடல், நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டோம், நான் விடவே இல்லை. ஏன்னா எல்லா புத்தகத்தையும் அங்கே எங்கள் கூட்டி போன கைடும் வந்து என்ன சொல்கிறாரு, அவருக்கு சகோதரர் கிடையாது சார், மேரிக்கு இன்னொரு குழந்தைகள் கிடையாது என்பது கைடும் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன். ஆனால் பிஷப் வந்து இஸ் அத்தாரிட்டி, இஸ் அத்தாரிட்டி இந்த பைபிள், அவர் சொல்கிறாரு நோ மேரிக்கு இன்னொரு ரெண்டு குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஜேம்ஸ் அதுக்கு வந்து ஏதோ ஒரு காட்சிப்படுத்துகிறாரு. அவர் சொன்னாங்க எனக்கு வந்து அந்த தேடல், அவர் சொல்கிறத என்னால் ஒத்துக்கொள்ள முடியல, நான் வந்து திருப்பி இங்கே தேட ஆரம்பித்தேன். அப்பொழுது தான் தெரியுது பைபிளில் நான் வந்து ஒரு ஜோசப் வந்து ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் மூலமாக முதல் கல்யாணம் மூலமாக அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்குது, ஜேம்ஸ் இன்னொருத்தர் வந்து இன்னொரு பேர் தெரியல. அவர்கள் தான் அவருக்கு வந்து சகோதரராக சொல்லியிருந்தால் கன்னி மரியாளை பொறுத்த வரையில் ஜீசஸ் ஒரு ஆள் தான். ஜீசஸ் என்பது அது கிரீக்க மொழியாக்கப்பட்ட ஒரு பெயர், ஜீசஸ் என்பது அவர் உண்மையான பெயர் வந்து இயேசுவா. ஜீசஸ் கிரைஸ்டோட உண்மையான பெயர் வந்து இயேசுவா. கிரீக்க மொழியில் தான் அவருக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற ஒரு பேர் வருது. அந்த இயேசுவாவை தான் ஒரே மகனாக அவர் கன்னிமரியாளுக்கு வந்து வைத்ததாக சொல்லுது ஹிஸ்ட்ரி. இது மாதிரி பல்வேறு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. இது மாதிரி நிறையா படிக்க படிக்கும் பொழுது தான் இந்த அழகான வரலாறும் மனித குலம் வளர்ந்த அந்த வழியும் நமக்கு தெரியும். எனவே தேடல் என்போது மனிதனுக்கு இருக்கணும். ஏதோ நம்ம வந்துட்டோம், உலகத்தில் பிறந்துட்டோம், அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைகளை பெற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வயசாகி செத்து போயிடணும் அப்படின்ற ஒரு சிந்தனை சாதாரண மனிதன் இருக்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. அந்த சிந்தனை வந்து அதை தவிர்த்து உண்மையை தூக்கின்ற தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கணும். எதை கேட்டாலும் ஏன் என்ற கேள்வியை நீங்கள் வைக்கணும். அதுதான் வந்து அறிவு என்று